வணக்கம். சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் சத்தான கோடைக்கேற்ற சுவையான ஜில்லுன்னு பால் சர்பத் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும். இந்த முறையில் செய்து கொடுக்கும் போதுங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி குடிப்பாங்க. அதிகப்படியான சத்துக்கள் நிறைஞ்சது. இந்த பால் சர்பத் வந்துங்க கோடைக்கேற்ற குளிர்ச்சியான உடலுக்கு சத்தான வலுவான பானம் சொல்லலாம். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பால் சர்பத் சேர்க்குங்க. ஒரு லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா முக்கால் லிட்டர் அளவுக்கு சுண்ட காய்ச்சி எடுத்துக்கலாங்க. இது ஒரு முக்கால் லிட்டர் வர அளவுக்கு நல்லா சுண்ட காய்ச்சிக்கலாம். பாருங்கள் பால் நல்லா கொதிச்சு பொங்கி வரும்போது அதை ஆட கட்டாமல் இந்த மாதிரி நல்லா கலந்து கலந்து விடணும். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணுங்க, பொங்க விட்டுறக்கூடாது. ஒரு லிட்ரு பால் நல்லா சுண்டி முக்கால் லிட்ரு வரணுங்க. கால் லிட்ரு நல்லா வத்திடணும். திக்கான பாலாக இருந்தால் தான் இந்த பால் சர்பத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பால் தேவையான பக்குவத்துக்கு சுண்ட வச்சுட்டேங்க. இது கூட இப்போ பால் கூடுதல் சுவைக்கு வேண்டிங்க ஒரு 50 கிராம் பக்கம் பால் பவுடர் எடுத்திருக்கேன். பால் பவுடருக்கு பதிலாக நீங்கள் மில்க்மேடுங்க கூட சேர்த்துக்கலாம். மில்க்மேடுனா ஒரு 4 டேபிள்ஸ்பூன்லேருந்து 5-6 டேபிள்ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இதை வந்து கொஞ்சமாக காய்ச்சி ஆற வச்சா பால் எடுத்துருக்குங்க. இதில் கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி சுண்டை காய்ச்சினா பால் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள் பால் பவுடர் கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சாச்சு. இது சுண்டை காய்ச்சின பால் கூட கலந்துக்கலாம். இப்போ பால் பவுடர் சேர்த்து நல்லா கலக்கி கொதிக்க வச்சாச்சுங்க. இது கூடவே இனிப்புக்கு 1¼ கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. இப்போ சர்க்கரை சேர்த்து நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்துருச்சுங்க. இப்போ இறக்கி வச்சு சூடு ஆற வச்சுக்கலாம். சூடு ஆற வச்சு வரங்க வேறு பாத்திரத்துக்கு இந்த பாலை மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து 3-4 மணி நேரம் ஜில்னஸ்க்கு வேண்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்த பிறகு பார்க்கலாம். இந்த பால் சர்பத் செய்யறதுக்குங்க பாதாம் பீஸுன் இந்த அளவுக்கு எடுத்து நம்ம ஊற வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு நிறையா கிடைக்குங்க. இந்த அளவுக்கு எடுத்து ஊற வச்சுக்கலாம். இது வந்து 7-8 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சாதாங்க உங்களுக்கு இந்த அளவுக்கு ஊறி நல்லா உப்பி வரும். நான் முன்னமே 8 மணி நேரம் பக்கம் ஊற வச்சு எடுத்துட்டேங்க. கொஞ்சமாக போட்டதே உங்களுக்கு எந்த அளவுக்கு ஊறி உப்பி வந்திருக்குன்னு பாருங்கள். இது ரொம்ப உடம்புக்கு குளிர்ச்சிங்க. இந்த வெய்ய காலத்தில் நம்ம இந்த மாதிரி சர்பத் செய்யும்போது சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இப்போ பால் சர்பத் கூட ஜெல்லி சேர்த்துக்கலாங்க. ஜெல்லி செய்யறதுக்குங்க அகர் அகர் ஒரு 5 கிராம் பக்கம் எடுத்துக்கலாம். பொடியாகவும் இருக்குங்க, இந்த மாதிரி பெருசு பெருசாக இருக்குது. இதை பொடிச்சு எடுத்துக்கலாம். 5 கிராம் அகர் அகர் எடுத்துக்குங்க. 250 ml தண்ணி விட்டு கொதிக்க வச்சுருக்குங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த அகர் அகர் சேர்த்து நல்லா கரையிற வரைக்கும் கொதிக்க வச்சுக்கலாம். அகர் அகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நான் 1¼ கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்தது நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்துருச்சுங்க. இது தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ கலர்ஃபுல்லான ஜெல்லி வேணுங்கிறதுக்கு வேண்டிங்க ரெட் ஃபுட் கலர் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். இது வெறுமனா வெள்ளையாக வர மாதிரி ஃபுட் கலர் சேர்த்தாமல் வச்சுக்கலாம். இது வந்து இது கூட கலந்துக்கலாம். இப்போ ஜெல்லி செட் ஆகிருக்கு. ஃப்ரீஸில் 2 மணி நேரம் வச்சுருந்தேங்க. நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ ஒவ்வொன்றா எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் சப்ஜா விதை எடுத்துருக்குங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 20-30 நிமிஷம் ஊற வச்சுக்கிட்டாலே போதுங்க. நல்லா ஊறி உப்பி வந்துடும். சுண்டை காய்ச்சின பாலை ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் 2-3 மணி நேரம் வச்சு எடுத்துட்டேங்க. நல்லா ஜில்லுன்னு இருக்குது. இது கூட நம்ம தேவையான எல்லா பொருளுமே கலந்துக்கலாங்க பால் சர்பத்துக்கு. இப்போ பாதாம் பிசுன்னு ஊற வச்சதை சேர்த்துக்கலாங்க. இது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக ஊற வச்சு மீதம் இருந்துச்சுன்னா 2 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட பயன்படுத்திக்கலாம். இது கூட சப்ஜா விதை ஊற வச்சது ஒரு 20-30 நிமிஷத்தில் நல்லா ஊறிடுங்க. நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கிட்டால் போதும். இப்போ பால் சர்பத்து கூடங்க சின்ன சின்னதாக துண்டுகளாக நறுக்கி வச்சுக்கலாங்க. ஜெல்லி சேர்த்துக்கலாம். இது கூடவே நறுக்கி வச்சுருக்கிற கலர்ஃபுல்லான ஜெல்லி சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் டூட்டி ஃப்ரூட்டிங் கூட இருந்தால் சேர்த்துக்கலாங்க. நல்லா கூடுதல் சுவையில் இருக்கும். இது கூடவே பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாமே பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாங்க. இது ஒரு டம்ளருக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ அருமையான சுவையில் உடலுக்கு அதிகப்படியான சத்துக்கள் கொடுக்கக்கூடிய பால் சர்பத் சுலபமான முறையில் வீட்டிலேயே செய்துட்டேங்க. இந்த முறையில் செய்து கொடுக்கும்போது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி குடிப்பாங்க. அவங்களுக்கு அதிகப்படியான சத்துக்கள் கிடைக்கும். இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.